Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஜபத்திற்காக கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3-4 நாட்கள் சேர்ந்து லீவு கிடைத்த உடனே சிலரை ஜபத்திலே காணவில்லை, ஆனாலும் நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் சில ஜப குறிப்புகளை முன்வைத்து நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். இந்த வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். அதனால் நமக்குண்டான நன்மைகள் ஏராளம். இதை அறியாமலும் அறிந்தும் அனுபவிக்காமலும் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இதிலே நம்மை குறித்து சொல்ல போனால், நாம் அறிந்தோம் அனுபவிக்கிறோம், ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்கவில்லை. அது நம்முடைய குறை. இப்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அந்த நன்மைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணப்போம். நமக்காகவும், அறிந்தும் அனுபவிக்காமல் இருக்கிற கூட்டத்தாருக்காகவும், அறியாமலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். நாம் செய்த தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், இதுக்கெல்லாம் உலக நியாயத்தின்படி நாம் தண்டிக்கப்பட்டாக வேண்டும். ஆனால் அந்த தண்டனைகளை எல்லாம் இயேசு தன்மேல் சுமந்து சிலுவையில் நம் எல்லாருக்காக அந்த தண்டனைகளை ஏற்று மரித்து 3-ம் நாளில் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிர்த்து, இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை இயேசு நமக்கு தந்திருக்கும் பொழுது அதை இன்னும் ஒரு பெருங்கூட்டம் மக்கள் அறியவில்லையே என்பது ஒரு பெரிய சங்கடம். அறிந்தும் அனுபவிக்காத கூட்டம், அதுவும் பரிதாபம். நாம் அறிந்தேன் அனுபவிக்கிறேன் சொல்லிக்கொண்டும் இன்னும் பல காரியங்களை அனுபவிக்காமல் இருக்கிற கூட்டம். நாமும் இன்றைக்கு நம்மை தாழ்த்த வேண்டும். ஸோ இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:8 நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் நல்லவர்களாயிருந்ததினால கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இந்த கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கிறிஸ்து மரித்தார் அப்படின்னு சொன்னா அது ஒரு சரித்திர சம்பவமாக முடிந்துவிடும். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதில் தான் நற்செய்தியே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நமக்காக என்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். சில பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல கூட இந்த நமக்காக என்ற வார்த்தை எடுத்துறாரு. சாத்தானின் தந்திரம் வேதாகம மொழிபெயர்ப்புகளிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நமக்காக என்றால் தான் அது நமக்கு டச் ஆகுது, நம்மோட தொடர்பு வருது. இல்லைன்னா அவர் பாவம் மரிச்சார் போனார், அவருக்காக புனித வெள்ளி அன்று தோறும் அழுது புலம்பி ஒரு நினைவு கூறுதலின் நாள், செத்து போனவரை நினைவு கூறுவ போல, அப்படித்தான் நிறைய நடக்கிறது. ரொம்ப சங்கடம். கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்படி அவரை மரிக்க வைத்தது தேவன். இப்படி தன் குமாரனை நமக்காக மரிக்க தந்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார், விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லியிரு, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்து சும்மா மரித்தா அது தேவ அன்பின் வெளிப்பாடு கிடையாது. கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொன்னதுதான் தேவன் அவரை நமக்காக சிலுவையில் ஏற பண்ணினார், மரிக்க வைத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த விஷயம்தான் மனுஷனுடைய உள்ளத்துல போகணும், முதல்ல காதுக்கு போகணும். நிறைய பேர் அறியவே இல்லை.
மிஷினரிகளுடைய ஊழியங்கள் நிமித்தம் இந்த எல்லா மக்களும் இதை அறியணும், சத்தியத்தை. அடுத்தது, அறிந்தும் காதுக்கு வந்தது மூளையில் நிற்கிறது. கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார்கள், இயேசுடைய மரணத்தை பற்றி எல்லாம் தெரியும், ஆனால் இங்கே வேலை செய்யாது, இருதயத்துக்குள்ளது வரல. இருதயத்துக்குள்ளது ஒரு விசுவாசமாக மாறும் பொழுது தான் அதை அனுபவிக்க முடியும். அவர் நமக்காக என்னெல்லாம் செய்தார், அந்த ஒரே மரணத்திலே ஒரே பலியிலே எவ்வளோ காரியம் செஞ்சு முடிச்சிட்டார், அதெல்லாம் நமக்காக தானே. அல்லேலூயா. ஸோ இதை புரிந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தே பாருங்கள், எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக, அந்த வசனத்தில் அந்த வார்த்தையை பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக, அதே வேளையில் தேவனுக்காக, தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு ஒரு சுகந்த பலியாக, சுகந்த வாசனையாக, நமக்கு ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் எல்லாவற்றுக்கும் ஏதுவாக, நமக்காக தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையான ஒரு காணிக்கையாக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார், ஒரு பலியாக சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தார். காணிக்கை தேவனை சந்தோஷப்படுத்துகிற, நன்றி கடனாய் செலுத்துகிறது, அதான காணிக்கை. அப்போ ஒரு காணிக்கையாகவே கிறிஸ்து தம்மை சிலுவையில் பிதாவானவருக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவே, நான் உமக்கு காணிக்கை, உங்க சித்தம் செய்ய இதோ சிலுவையில் நான் ஏறுகிறேன், அப்படிதான் ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி பலி, பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட பலிகள், நாம் இப்பொழுது பைபிள் ஸ்டடியில் அதான் படித்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த பலிகள், அதை எல்லா பலிகளுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து. அவர் தம்மை ஏக பலியாய், ஒரே பலி, இனி பல பலிகள் கிடையாது, ஒரே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால் கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. முதல் வசனத்துல தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி விளங்க பண்ணார்னு சொல்லி இருந்தது, இந்த வசனத்துல கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை எப்படி விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஒரு பலியாக, ஒரு காணிக்கையாக. 1 கொரிந்தியர் 5:7 இதே காரியத்தை சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. அன்றைக்கு எப்படி பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட பொழுது, அந்த இரவிலே இஸ்ரவேல் மக்களுக்கு 430 வருட எகிப்தின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தது, அடிமைத்தனத்திற்கு முடிவு வந்தது, விடுதலை பெற்று எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அதே போல பாவ கட்டுகளில், சாப கட்டுகளில் வாழுகிற நமக்கும் இந்த பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டபடியினால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது பாவம், சாபம், ரோகம், எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து நமக்கு விடுதலை, ரட்சிப்பு. அல்லேலூயா. நமக்காக அவர் பலியாக என்ன செய்தார்? பலியாக சிலுவையில் மரித்தார். இந்த வசனங்கள் எல்லாம் அந்த நமக்காக என்ற வார்த்தையை மிக அழகாக எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே யார் கொலை செய்யப்படுறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவன் என்று அறியப்படுவார்கள். ஏன்னா அது வந்து இந்த காலத்துல இந்தியாவில் தூக்கு தண்டனை இருக்கிற மாதிரி, அன்றைக்கு அவர்களுக்கு ரோமருடைய ஆட்சியிலே அந்த தூக்கு தண்டனை மாதிரிதான், சிலுவையில் அரைந்து கொல்லுகிற தண்டனை. அது வந்து அப்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அவங்களுக்கு பாருங்க, அந்த யூதர்களுக்கு அந்த பிரமாணம் இருந்தது. அந்த பிரமாணம் தான் அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கடைசி பயங்கரமான ஒரு தண்டனை. அதை இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டு, அதான் கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்காக, நமக்காக இன்னொரு வார்த்தை, 1 பேதுரு 4:1,
இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார், சரீரமெல்லாம் வாரடிப்பட்டார், முட்கிரீடம் வைத்து அடிக்கப்பட்டார், கன்னத்தில் அறைந்தார்கள், கோலினால் சிரசில் தலையில் அடித்தார்கள், எத்தனை அடி, ஆணிகளால் அறைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பயங்கரமான காயங்கள் வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் அனுபவித்தார். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். அல்லேலூயா. இந்த சிந்தையை நமக்கு ஒரு ஆயுதம் என்று சொல்லுகிறார். இயேசு எனக்காக பாடுபட்டு எல்லாம் அவர் சகிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. இனி நான் அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றால் போதும், என்னுடைய பாவத்துக்காக இனி நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய ஆயுதம் அல்லவா? பெரிய ஆயுதம். என்ன சாத்தா அடிக்கடி வருவா, நீ பழைய பாவி, உனக்கு அதனாலதான் இந்த வியாதி வந்தது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டோமே, அதுக்கப்புறம் ஒரு வியாதியை போட்டு தண்டிப்பாரா? மன்னிக்கப்படாத பாவம் இருந்தால் தண்டனை உண்டு, உண்மைதான். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்ற பிறகு இருந்தாலும் ஒரு அடியை வாங்கிட்டு போ அப்படி சொன்னாருன்னா சத்தியத்துக்கே மாறான விஷயமா எல்லாம் இருக்கும். மன்னிச்சிட்டாருன்னா எல்லா தண்டனையிலிருந்து விடுவித்து விட்டார் என்று அர்த்தம். அல்லேலூயா. உண்மையாக நாம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். திரும்ப சில சின்ன சின்ன காரியம் அப்பப்போ வந்துருது, அதுக்கும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம்னா அதுக்காக திரும்ப தண்டிப்பார் என்று பைபிள் சொல்லல. ஆமென். அந்த தண்டனை எல்லாம் அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில் நம்மை சீர்திருத்த தண்டிப்பார், சிக்ஷிப்பார். இன்னமொரு மேலான அனுபவத்தில் கொண்டு செல்ல, நம்முடைய கவனத்தை பிடிக்க, நமக்கு நம்மை சில தீர்மானங்களுக்குள் நடத்த, அதுக்கெல்லாம் ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல தேவனும் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளிகள் ஆகும்படி நம்ம என்ன செய்கிறார், சிக்ஷித்து சிக்ஷித்து திருத்துகிறார். ஆகவே நமக்காக அவர் மாம்சத்திலே பாடுபட்டார். சோ இந்த வசனங்களை நினைத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். என்ன ஜெபம்? முதல்ல சொன்னதை மறக்காதீங்க, இத இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் அறியணும், ரெண்டாவது அறிந்தவர்கள் அதை அனுபவிக்கணும். நாம கொஞ்சம் அனுபவிச்சிருக்கோம், இன்னும் நிறைய நாமும் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதற்குரிய ஒரு விசுவாசத்தையும் ஒரு தாகத்தையும் நமக்கு தந்து, இன்னும் பெற்றுக்கொள்ளாததை கர்த்தர் சிலுவையில சம்பாதித்ததை, இன்னும் எதை பெற்றுக்கொள்ளலையோ அதை பெற்றுக்கொள்ள நம்மையும் ஆண்டவர் என்ன செய்யணும், வழி நடத்த வேண்டும். அப்படி ஜெபிக்க போறோம். அதே மாதிரி இயேசு மரித்தார் என்பதோடு சரித்திரம் முடியல. மூன்றாம் நாளில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அதுதான் நற்செய்தி. மரணமும் உயிர்ப்பும் சேர்ந்ததுதான் என்னது? நற்செய்தி. வெறும் மரணத்தோடு முடிந்து போகிற விஷயம் அல்ல. 1 தீமோத்தேயு 1:10, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. இயேசு வந்தார், மரித்தார், மரணத்தை பரிகரித்தார். பரிகரித்தார்னா ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். எழுந்து ஜீவனை வெளியரங்கமாக்கினார், அழியாமையை வெளியரங்கமாக்கினார். தம்முடைய நற்செய்தியினாலே, சுவிசேஷத்தினாலே இந்த ஜீவனையும் அழியாமையையும் வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு உயிர் தெழுந்தார் சொல்லும் பொழுது ஜீவனை வெளிப்படுத்தினார். ஜீவன், நமக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. அந்த நீங்கள் மரித்தாலும் உயிரோடு எழும்புவீர்கள், ஜீவிப்பீர்கள் என்பதை தான் ஆண்டவர் முதற் பலனாக உயிர் தெழுந்து நமக்கு வெளிப்படுத்தினார். அடுத்து அழியாமை உண்டு. இந்த உலகத்துல தான் அழியும் தன்மை. இந்த உலகத்தில் மரித்து உயிர் தெழும்பின உடனே, அல்லது இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, பிறகு அழிவு கிடையாது நமக்கு. நமக்கோ நம்முடைய எந்த காரியத்துக்கும் அழிவு கிடையாது. நம்ம சுதந்திரிக்க போறது அழியாமை உள்ள ராஜ்யம். நாம வாழப்போகிறதும் அழியாமை உள்ள வாழ்க்கை. ஜீவனையும் அழியாமையையும் உலகத்துக்கு வெளியரங்கமாக்கினது இயேசு மரணத்தை ஜெயித்தபடியினால், உயிர் தெழுந்தபடியினால். அல்லேலூயா. கடந்த நேற்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி,
அநேகர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார்கள். ஆனா எத்தனை பேர் அறிகிறார்கள், எத்தனை பேர் அனுபவிக்கிறார்கள், அதுதான் நமக்கு விஷயம். அறியணும், அனுபவிக்கணும். அதுக்குதானே ஆண்டவர் இந்த பாடுகள் பட்டார். அது இல்லாம சும்மா வாய் வார்த்தை மட்டும் அல்லது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபேஸ்புக்ல அடிச்சு விடுறது, அது மட்டும் என்ன செய்யும்? முதலாவது அது நமக்குள் வரணும், வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக்கணும். அநேகர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த பாரத்தோடு கொஞ்ச நேரம் எல்லாரும் நாம ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். Praise the Lord, Hallelujah, Stotram, 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 Stotram. எல்லாரும் கத்தரை நோக்கி பாருங்க. Hallelujah, Hallelujah. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி பாடுவோம். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். இது ஒரு பெரிய அறிக்கை, திரும்ப சொல்லுவோம். எனக்காய் மீண்டும் வருவே, எனக்காய் மீண்டும் வருவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், எனக்காக மாறித்தீர். அமேனப்பா, க்ளோரி, அமே. எனக்காய் மீண்டும் வருவே, எனக்காக மாறித்தீர். பாடும் பொழுதே உங்க மரணத்தினால் உண்டான நன்மைகளும் உயிர்த்தெழுதலால் உண்டான நன்மைகளும் எங்களுக்கு வருவதாக. இனி நீர் வெளிப்படும் பொழுது வருகையில் உண்மை சந்திக்கவும் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்ப்பு, இயேசுவின் வருகை. ஓ ஹல்லேலூயா. எனக்காய் மீண்டும் வருவே, எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவே, எனக்காய் மீண்டும் வருவே. இயேசுவே, எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவே. நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய அன்பை விளங்க பண்ணினீரே. குமாரன் எங்கள் ரட்சகருமான இயேசுவே, நீர் உம்முடைய அன்பை விளங்க பண்ணினீரே. எங்களுக்காக காணிக்கையும் வலியுமாய் மாறினீரே. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்காக மாம்சத்திலே பாடுபட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு எனக்காக, இயேசு எல்லா மனிதர்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர், மரணத்தை ருசிபார்த்தீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த அழகான சத்தியத்தை மக்கள் அறியணுமே ஆண்டவரே. இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு எனக்காக சீக்கிரமாய் வருவார். இந்த அழகான சத்தியத்தை எல்லா மக்களும் அறியும்படியாய் தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்க வேண்டும் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே, இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, இதனுடைய யதார்த்தத்தை அறிந்து கொண்டு ஆமென் அவள் ரட்சிக்கப்படும்படியாய், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மீட்படையும்படியாய் என் அன்பு தகப்பன் வல்லமையாய் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்க ஜெபிக்கிறோம் இந்த நாட்களிலே அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற சாட்சி உண்டாகணுமே. அநேகர் இயேசுவின் ரத்தத்தால் உண்டான நன்மையிலே வந்தார்கள், அநேகர் கிறிஸ்துவுக்கு உட்பட்டார்கள் என்கிறதான செய்தி வெளிப்படத்தக்கதாய் ஒரு ரட்சிப்பின் கிரியை கர்த்தர் நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பண்டிகை கொண்டாட்டத்திலோ அல்லது உண்மையிலோ கர்த்தருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதப்பா. அந்த நற்செய்தி கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தை கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, கிரியை செய்கிறவரே, ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும் ஐயா. அநேக ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் தம்முடைய நற்செய்தியை பரப்ப செய்ய வேண்டும். ஆண்டவரே, பல நிலைகளில் நற்செய்தி மக்களுடைய காதுகளுக்கு செல்ல வேண்டும். அப்பா, சிலர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், சில ஊர்களுக்குள் நற்செய்தி சொல்ல வாசல் திறக்கவில்லை, வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிக்கும் பொழுது, அப்பா, யாருடைய உள்ளம் அடைக்கப்பட்டிருக்க முடியும்? இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறே. ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் சொன்ன கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா. இந்நாட்களில் அப்படி அநேகம் உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பா, உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்துக்காக அநேக உள்ளங்கள் திறக்கப்படும்படியாக அன்பு தகப்பன் வல்லமையாய் கிரியை செய்யப்பா. இயேசு எனக்காக மரித்தார் என்று மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக, அதை விசுவாசிக்கத்தக்கதாக, அதன் மூலம் வருகிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, ஓ தேவன் கிரியை செய்யணுமே. கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யணும், வல்லமையாய் கிரியை செய்யணும், வல்லமையாய் கிரியை செய்யணும். பாவ கட்டுகள் உடைக்கப்படும்படி, அநேக பாவிகள் மனம் திரும்பும்படி, அப்பா, பலவித பாவத்தில் கட்டப்பட்ட மக்களுக்கு கர்த்தருடைய விடுதலையும் ரட்சிப்பும் உண்டாகும்படியாக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே விண்ணப்பிக்கிறோம். ராஜா, அன்பின் ஆண்டவர், இறங்குவீராக, நீர் கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, அப்பா, சோதோமின் பாவத்திலே மக்கள் கிடக்கிறார்கள் அப்பா, அவள் எல்லாம் ரட்சிக்கப்படத்தக்கதாக, ஆமென், அவர்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய சுவிசேஷம் வல்லமையாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம், வல்லமையாய் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். ஆச்சரியப்படத்தக்கதாக அப்படிப்பட்ட திரளான மக்கள் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படட்டும். அதிலே முன்னணியிலே நிற்கக்கூடிய அநேக மக்கள் ரட்சிக்கப்படட்டும். அதுபோல எல்லா வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், ஒழுங்கற்ற காரியங்கள், இவைகளில் எல்லாம் இருக்கிற மக்கள் இயேசுவின் சிலுவையினாலே விடுதலை பெறுவார்களாக, ரட்சிப்பை பெறுவார்களாக. எல்லாரும் பாரத்தோட சோமனுங்க, பாரத்தோட சோமனுங்க. பாவ கட்டுகள் உடைக்கப்படும்படியாய், பாவிகள் மனம் திரும்பும்படியாய், நல்ல ஊக்கமாக தேவ மக்கள் வாய் திறந்து சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, வல்லமையாய் கிரியை செய்யும் ஐயா. திரளான மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், சகலவித பாவ கட்டுகள் உடைக்கப்படும்படியாய், பாவத்தை குறித்த உணர்வு உண்டாகும்படியாய், மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய், ஆமீன் ஆமீன் ஆமீன். தங்களை, தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய், காலமெல்லாம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழும்படியாய், திரள் கூட்டத்தை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரா. கொலை பாதகங்கள், ஆமீன், அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, நஷ்டப்படுத்துகிறது, இது போன்ற பாவங்களில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் உமது கரத்தை நீட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் உமது கரத்தை நீட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா. போதையினால் தங்களுடைய சரீரத்தையும் வாழ்க்கையும் கெடுத்துக் கொண்டிருக்கிற, தங்களுடைய குடும்பத்தையும் நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா மக்களும் அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக வேண்டும், அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக வேண்டும், பாவ கட்டிலிருந்து விடுதலையாக வேண்டும். கர்த்தருடைய வல்லமையான ரட்சிப்பின் கிரியை அப்பா போதையிலே கட்டப்பட்ட மக்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் சந்திக்கப்படட்டும், அநேகர் நாளைக்கு உயிர்த்தெழுதலின் பண்டிகையை எப்படி குடித்து கொண்டாடலாம் என்று இருக்கிறார்கள், இயேசுவை
ஆண்டவரே, இந்த ராத்திரி ஒரு சந்திப்பு உண்டாகணுமே. இந்த நாளில் தானே அநேகருக்கு ஒரு சந்திப்பு உண்டாகணுமே. என் அன்பு தகப்பனே, வல்லமை உள்ள தேவனே, அநேக போதையில் இருக்கிற அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, கட்டுகள் உடைவதற்காக, அடிமைத்தனங்கள் முறியடிக்கப்படுவதற்காக என் கர்த்தர் ஒரு வல்லமையான கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகல பாவங்களை கர்த்தர் மாற்றணும். பாவ கட்டுகள் இருக்கிற மக்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். அதுபோல சாப கட்டுகள் உடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் வாழ்க்கையிலே சாபம் இருக்கிறதோ அந்த சாபங்களை எல்லாம் மாற்றி போடுகிறதற்காக இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தி. அப்பா சாபங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சாப கட்டுகள் உடையட்டும், சாப கட்டுகள் உடையட்டும். எந்த குடும்பங்கள் தொடர் சாபத்துக்குள் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த குடும்பங்களில் கர்த்தருடைய சந்திப்பு உண்டாகணும். உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யணும். ஜீவன் வெளிப்படணும். விடுதலை உண்டாகணும். அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓயாத வியாதிகள், ஓயாத மரணங்கள், வியாதி படுக்கைகள், ஓயாத ஆக்சிடென்ட்கள், ஓயாத நஷ்டங்கள், ஓயாத கடன்கள், ஓயாத வட்டி கடன்கள், இப்படிப்பட்ட பல்வேறு சாபங்கள் இயேசுவே, சாப கட்டுகளை உடைக்கணும், சாப கட்டுகளை உடைக்கணும். எல்லாரும் ஒரு ஆவியில் வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கணும். நன்றாய் ஜெபிக்கிறீர்கள். ஆனால் ஆவியில் வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கும் பொழுது உண்மையாய் ஜெபம் கேட்கப்படும். தேவன் ஒரு பெரிய காரியத்தை நமக்காக இந்த உலகத்திலே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சாப கட்டுகளை கர்த்தர் உடைத்து அப்படிப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அப்பா ரோகங்களை மாற்றும்படியாய் நீர் தழும்புகளை உமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இயேசுவின் தழும்புகளின் வல்லமை வியாதியஸ்தர் மேல் விளங்க செய்வீராக, வியாதியஸ்தர் மேல் விளங்க செய்வீராக. இந்த ஜெப வேளையிலே யார் யார் சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதிகளோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வெளிப்பட்ட வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவருடைய சரீரங்களில் வெளிப்படுவதாக விளங்க பண்ணும், விளங்க பண்ணும். சுகத்தை விளங்க பண்ணும், அற்புத சுகத்தை விளங்க பண்ணும், அற்புத சுகத்தை விளங்க பண்ணும். உலப கபரா துரா சதரா துனா ரியால ப கபால ப ஷல பௌரியால ப உரபல பரப துரப துரபல ப கபல ப துரப ஷல பௌரியா துரா சந்துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வியாதிகள் முறியடிக்கப்படுவதாக, பலவீனங்கள் முறியடிக்கப்படுவதாக, எல்லா கேன்சர் நோய்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. கேன்சர் பாதித்த செல்லுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக. அதன் பரவுதல் முற்றிலுமாய் நிறுத்தப்படுவதாக. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகம் உண்டாவதாக. கேன்சர் நோய்களை எல்லாம் ஆமென் குணமாக்க இயேசு வல்லவரல்லோ, இயேசு வல்லவரல்லோ. உடைய சிலுவையின் சிலுவையின் ரத்தத்துக்கு முன்பாக, நீர் மாம்சத்தில் பட்ட காயங்களுக்கு முன்பாக எந்த வியாதியும் நிற்க முடியாது. சகல நோய்களை நீக்கி சுகமாக்குகிற கர்த்தர் ஓலா ரகபா சந்தூரா ரிபாபாபா ரபால பக்கபார பௌதரா ஷலபா. இயேசுவே இறங்குபையா, சகல தொற்று நோய்கள் மாறி போகும்படியா என் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் வல்லமை கிரியை செய்வதாக. கொரோனா மறுபடி பெருகாதபடிக்கு, கொரோனா முழுவதும் அழிந்து போகத்தக்கதாய் இயேசுவின் சிலுவையில் வெளிப்பட்ட வல்லமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. நீர் எங்கள் மேல் வைக்கிற அன்பினாலே இந்த கிரியை வெளிப்படுத்தும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த பகல் வேளையில் அற்புதம் நடப்பதாக. அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகள் நேரடியாய் தாக்குகிற வல்லமைகள், அலைக்கழிக்கிற வல்லமைகள், மறைந்திருந்த தாக்குகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரங்களை விட்டு விலகட்டும், வாழ்க்கைகளை விட்டு விலகட்டும், வீடுகளை விட்டு விலகட்டும், தொழில்கள் வேலைகளை விட்டு விலகி போகட்டும், குடும்ப உறவுகளை விட்டு விலகி போகட்டும். எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். சிலுவையில் வெளிப்பட்ட விடுவிக்கும் வல்லமாய், ஆமென் ஜெய ஜெயத்தின் வல்லமாய், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஜெயத்தின் வல்லமாய் இயேசுவே
வெளிப்படுத்தும், வல்லமை வெளிப்படுத்தும், விடுவிக்கிற வல்லமை வெளிப்படுத்தும், கட்டறுக்கிற வல்லமை வெளிப்படுத்தும், ஜெயம் தருகிற வல்லமை வெளிப்படுத்தும், வல்லமை வெளிப்படுத்தும், வல்லமை வெளிப்படுத்தும், வல்லமை வெளிப்படுத்தும், பிசாசின் கிரியைகளை அழித்துவிடும். ஆமை நாமை 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 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாக இயேசு வெளிப்பட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப அறியாதவர்கள் அறிந்து விடுதலை பெறணுமே, அறிந்தவர்கள் விடுதலை அனுபவிக்கணுமே, நாங்கள் இன்னும் பூரணமாய் உம்முடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளணுமே. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இந்த ஜப நேரத்திலே கட்டுகள் உடையட்டும் ஐயா, அந்தகார கட்டுகள் உடையட்டும் ஐயா, அசுத ஆவிகளுடைய கட்டுகள் உடையட்டும் ஐயா, மந்திரவாத வில்லி ஜூனிய கட்டுகள் உடையட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஆமென். சமாதான கேடுகளை ஆமென் கர்த்தர் ஜெயமெடுத்தி, ஆமென். சமாதான கேடுகள் மாறட்டும், குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும், ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற மன வருத்தங்கள் மாறட்டும், பகைமைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் சண்டை சச்சரவுகள் மாறட்டும், அதிசயமான ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசு சிலுவையில் சம்பாதித்த ஆண்டவரே ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பரலோகத்துக்கு எடுத்த ஐஸ்வர்யம், பூமிக்குரிய நன்மைகள் எங்கள் வாழ்வில் வருவதாக, தரித்திரம் ஓடுவதாக. யாருடைய வாழ்வில் தரித்திரம் வந்திருக்கிறதோ எல்லா தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைந்து ஓடட்டும், எல்லா தரித்திரங்கள் உடைந்து ஓடட்டும், தரித்திரங்கள் உடைந்து ஓடட்டும், கடன்களும் அட்டி கடன்களும் எல்லா தரித்திரத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. நீர் எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி தரித்திரராணி அந்த சிலுவையின் புண்ணியத்தினாலே ஆமென் தரித்திரங்கள் ஓடுவதாக. எங்கள் மனங்களில் இருக்கிற திகில்கள் மாறட்டும் ஐயா, வியாகுலங்கள் மாறட்டும் ஐயா, துக்கங்கள் மாறட்டும் ஐயா. உடைய சிலுவையில் எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டினவரே, யார் திகிலோடு திகிலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை தார், வியாகுலங்கள் துக்கங்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, தனித்து விடப்பட்டவர்களுக்கு தேவன் சகாயம் செய்யும் ஆண்டவரே. அப்பா, குற்றம் சாட்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு, குற்றம் சாட்டப்பட்டபடியினால் கட்டுகளோடு வாழுகிறவர்களுக்கு இன்று விடுதலை உண்டாகட்டும், இன்று இயேசுவின் சிலுவையின் வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான அவமானங்கள், பரிகாசங்கள், நிந்தைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இதெல்லாம் சகித்தீரே, இதெல்லாம் சுமந்தீரே, எங்களுக்காகத்தானே. அவைகளிலிருந்தும் ஒவ்வொருவருக்கும் விடுதலை வருவதால் சரீரத்தில் எத்தனை கொடிய வேதனைகள் அனுபவித்தீரப்பா. இன்றைக்கு சரீரத்தில் பலவித வேதனைகள், பல வலிகளினாலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு வலிகள் நீங்கி போகட்டும், வேதனைகள் அகன்று போகட்டும், இயேசுவின் காயங்களில் வெளிப்பட்ட வல்லமாய். ஓ க்ளோரி 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 க்ளோரி. இந்த வேளையிலே உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிருப்பாயாக என்று கட்டளை கொடும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை விளங்க பண்ணுவீராக, ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தினவரே. அந்த பாக்கியத்துக்கு நேரா எங்களை வழி நடத்தும் ஐயா, அந்த பாக்கியத்துக்கு நேரா எங்களை வழி நடத்தும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மைகளை அனுபவிக்கிறதில் குறைபட்டு நிற்கிறோமோ அதை நிறைவாய் அனுபவிப்பதற்கான விசுவாசமும் தாகமும் ஜபமும் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக மாறித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டும் வருவே, எனக்காய் மீண்டும் வருவே. எனக்காக மாறித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டும் வருவே, எனக்காய் மீண்டும் வருவே. எனக்காக கைகளை தட்டி பாடுவோம், எனக்காய் மீண்டு வருவே, எனக்காய் மீண்டு வருவே. எனக்காக மாறித்தேன், எனக்காக உயிர்த்தேன், எனக்காய் மீண்டு வருவே, எனக்காய் மீண்டு வருவே. அல்லேலூயா
லேலுயா லேலுயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர், எங்களுக்காக மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தீர், எங்களுக்காக இதோ சீக்கிரமாய் வரப்போகிறீர். நாங்கள் இந்த சிலுவையின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் கர்த்தர் உண்டு பண்ணின நன்மைகளை எல்லாம் பெற்று அனுபவித்து உடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இதை அறிந்தும் அனுபவிக்காமல் பாரம்பரியமாய் ஏதோ பண்டிகை என்று போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல உணர்வு தந்து இந்நாட்களில் அவர்களும் சத்தியத்துக்குள் சத்தியத்தின் படி வாழ்கின்ற அனுபவத்திலும் வரும்படி ஜெபிக்கிறோம். இதை அறியாத எண்ணிறந்த கோடி கூட்டங்களுக்காக கெஞ்சி ஜெபிக்கிறோம். எல்லாருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் செய்தி, உயிர்ப்பின் செய்தி, வருகையின் செய்தி வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்போம். இந்த ஜெபத்திலே ஒரு பெரிய விடுதலை, ஆமென், ஜெயம் கர்த்தர் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரைக்கும்